Hello friends, welcome back to our channel. Last time we were massive on a breed, bull mastiff patti paathom. Ipa vera level or breed paaka porom. Namma Ganesh kuda seindhu andha giant breed yaar nu paakalam. Vaanga video ku la polam. Ganesh, last time we were bull mastiff videos pottom. Adha patti information la sonninga. So indha breed yaar nu sonninga? Actually indha breed name vandhu Great Dane. Indha per Rowdy. Nara yerpadi nara YouTube channel la two years old. We have a show called Great Dane. So dog வந்து ரொம்ப மாசிவா இருக்கும். இது வந்து ப்ராப்பரா இருக்கும். ஓகே, இவனுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம்? ட்ரை ஃபுட்ஸ் தான் போ டாக் ஃபுட்ஸ் ஸ்பெட் ஃபுட் தனியா இருக்கு. அதுவே காஸ்டியான ஃபுட் இருக்கு, நார்மல் ரேஞ்ச் இருக்கு. நல்ல காஸ்டியான ஃபுட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபியூச்சர் எப்பவுமே ஒரு டேன்னு எந்த டாக் இருந்தாலும் ஒரு 7 to 8 months வரைக்கும் என்ன ஃபீட் பண்ணி எப்படி வளர்க்கணுமோ அதான் ஒரு ஃபியூச்சர் டாக் ஒரு க்ரோத். இவனுக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 times ஃபீட் பண்ணுறேன். மார்னிங் வந்து ஒருவேளை ட்ரை ஃபுட் கொடுப்போம், நைட் வந்து சிக்கன் ஆர் பீஃப் ரைஸ். இப்போ வீட்டில் வளர்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு? இல்லை, வீட்டில் வளர்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதா செட்டப். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசைக்கு வாங்கிடுவாங்க, கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே சில பேர் சிமெண்ட் ஃப்ளோரிங் இருந்தால் பரவாயில்ல, டைல்ஸ் எல்லாம் போட்டு வளர்த்தா என்ன ஆகும்னா கால் ஃபுல்லாக பெண்ட் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம் வந்து என்னக்கிட்டே வாங்கிட்டு போவாங்க. அப்படின் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இந்த டைல்ஸ் வச்சிருக்கும், கால் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாகும். ஸோ இவங்களை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸான டேனை பொறுத்த வரைக்கும் கட்டியே போடக்கூடாது, கட்டி போடாமல் வளர்க்கணும். ஏன்னா அவங்க நல்ல வளரக்கூடிய ஸ்பீட்னால அவங்களும் கொஞ்சம் ஓடி விளையாடி வச்சுருந்தா கொஞ்சம் நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் வளர்க்க ஓரளவுக்கு இடம் இருப்பாங்க, வாங்கினா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் ஒபீடியன்டா இருப்பாங்க, சில பேர் அவங்க விளையாடுறத நம்மளால பார்க்க முடியாது. இவ்வளவு ஜெயிக்கிற நம்ம கிட்டே மேல ஏறிப்பானு ஏறிந்தா நம்மளால வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. குழந்தைங்க வரும்போது அதான் பிரச்சனை, இவங்க விளையாடுவாங்க ஆசையதான், கார தூக்கி டக்குன்னு குழந்தை மேலே போட்டாலும் வெயிட்டு தாங்க முடியாது, ஹெவியாக இருக்கனால. ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளம், மற்றபடி கடிக்கல மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. கேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கால்சியம் மல்டிவிட்டமின் ரொம்ப மஸ்ட்டு, சப்ளிமெண்ட்ஸ் நல்லா கொடுக்கணும் கேன் பொறுத்தவரைக்கும். ஏன்னா கொஞ்சம் ஜெயிண்ட்டாக வர்றது நல்ல வளர வளர இன்னும் ஜெயிண்ட்டாக வர்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து அந்த போன் சப்போர்ட்டு ஹிப்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். அது ஃபியூச்சரில் உங்களோட டாக் போன்ஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப மஸ்ட். வேணும் இந்த மாதிரி பெரிய டாக்ஸ் வேணும், டெயின் வேணும்னா டெயின் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம். இவன் பேட்ச் பப்பீஸே 2-3 பப்பீஸ் இருக்கு இப்போ எங்ககிட்ட. ஸோ எடுத்துக்கிறோம், பெயின்ஸ் மட்டும் எல்லா ஃபுட்டுமே எடுப்போம். பெயின்ஸ்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக டெயின் தான் இருக்குது, டெயின் இருக்க ஃபீல் இருக்கேன். ஸோ டெயின்னா நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எல்லாருக்கும் ஒரு ப்ரீட் மாதிரி எனக்கு டெயின் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எடுக்கலாம், இவனோட பப்பீஸ் கூட இருக்கு இப்போ அவைலபிள் இருக்கு. பிடிக்கினா இவன் வந்து ஃபேமிலியில ஒருத்தன் தான், நாங்கள் ஒரு டாக் நாய் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். இவன் எங்கள்ல ஒருத்தன் அவ்வளோதான், எப்பவுமே வந்து ரவுடினா ஸ்பெஷல். ஏற்கனவே நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் வந்திருக்கிறான் ரவுடி வந்து. அதான் சொல்கிறேன், இப்போ கூட இப்போ வீட்டில் நான் என் குழந்தைக்கு என்ன பண்ணுறனோ, என் வீட்டில் செலவு பண்ணோம் இவனுக்கு தான் ஜாஸ்தி செலவு பண்ணுவோம். அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறது தான். ஆனால் டாக்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஃபேஷன் எங்களுக்கு வளர்க்குறது வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எப்படி கொடுக்கணும்? இல்லை இல்லை, ஃபீடிங்க நிறையா பேர் சில டாக்ஸ்க்கு எல்லாம் ஃப்ளோர்லேயும் வச்சுருவாங்க, அதாவது ஒரு பவுலில் போட்டு தரையோடு வச்சுருவாங்க.
ஸோ டேனை பொறுத்த வரைக்கும் அவனை கொஞ்சம் ஹைட்ல தான் வைக்கணும், ஸ்பீடு கொஞ்சம் ஜெயிக்கிறதுனால அவனை கொஞ்சம் ஹைட்ல தான் வைக்கணும் ஸ்பீடு. அதே மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியம் டேனுக்கு. ஆமாம், வாட்டர் வந்து அடிக்கடி தண்ணி வச்சுட்டே இருக்கணும், பொதுவா வந்து அனல் வெயில் காண மாட்டாங்க நிறைய டேன்ஸ். இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு ஒரு மேட்டர் வரும், ஒரு பிரச்சனை நாய்ங்க ஹீட் தாங்காம ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க அந்த வெயில் டைம்ல, சம்மர் டைம்ல. ஸோ அதுக்காட்டி கொஞ்சம் அவனை கூலாக மெயின்டைன் பண்ணும், இருக்கிற இடமும் கொஞ்சம் கொஞ்சம் கூலாக வச்சுக்கணும் பிளேஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு நல்லா கூலான சாப்பிட்ற விஷயமும் சரி, கர்டு பட்டர் மில்க் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 days ஒன்ஸ் குளிப்பாட்டிடுவேன். ஸோ 10 days ஒன்ஸ் குளிப்பாட்டணும். அதே மாதிரி டெய்லியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், டாகை வந்து டெய்லியும் வந்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷிங்னா உடம்பு பாடியில பிரஷ் பண்ணணும், அவனுக்கு உடைக்கலாம் டெய்லியும் வந்து ஒரு இவனுக்குன்னு கிளாத் வச்சு துடைக்கணும். டாக டெய்லியும் டச்லயே இருக்கும், டாக பார்த்தோம் ஃபீடிங் வச்சோம்னா டாக் அடிக்கடி எடுக்கணும், டாக் ஒரு டச்லயே இருக்கணும்.